கிபி 1200 தொண்டி முசிறி முதலிய கடற்பகுதிகளிலிருந்து கொங்கு நாட்டிற்கு தரைவழி வாணிபத்திற்கு சிவகங்கை பகுதியிலிருந்து நத்தம் வழியாக திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லிலிருந்து கொங்கு நாடு செல்லப்படும் பாதையில் வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நத்தம் கணவாயில் பிற்கால பாண்டியர் காலத்தில் ஒரு சுங்கச்சாவடி கட்டப்பட்டுள்ளது. அந்த சுங்கச்சாவடி பாதுகாப்பு நிமித்தமாக எந்நேரமும் ஆட்கள் இருந்ததுண்டும் குதிரைப்படையினர் இருந்தும் அச்சுங்கச்சாவடிக்கு வரும் பொருள்களுக்கு முத்திரை தீர்வை இட்டும் சுங்கச்சாவடியை திண்டுக்கல் வழியாக கொங்கு மண்டலத்திற்கு செல்வதற்கு பாதுகாப்பு அளித்தார்கள். இச்சுங்கச்சாவடி இன்று வரை நல்ல நிலையில் உள்ளது. அதை தம்பி லெம்ரியா டிவி செந்தில் அவர்களும் ஆய்வாளராகிய நானும் தம்பி ஆனந்த் அவர்களும் பார்வையிட்டோம். இன்றும் நத்தம் சாலையில் முட்புதர்கள் நிறைந்த இடத்தில் சுங்கச்சாவடி நல்ல நிலையில் உள்ளது. இதை முறையாக பராமரிக்க இன்னும் 1000 வருடங்களுக்கு இது இருக்கும். இது தமிழரின் போற்றுதலுக்குரிய சுங்கச்சாவடி. இதில் பாண்டிய அரசின் சின்னமான இரட்டை கயல், அதற்கு முற்பட்ட அரசுகளின் பாண்டிய அரசர்களின் சின்னமான கடல் மீன்களை கொண்ட மகர மீன் எனப்படும் ஒரு மீன் உருவமும் அதன் தூண் கற்களில் சைவ சின்னத்தின் சின்னமான லிங்கமும் உள்ளது. இந்த லிங்கம் பாண்டியர்களின் சைவ சின்னமாகும். பாண்டியர்கள் சைவ சமயத்தை வழிபட்டவர்கள். அவர்களுக்காக அவர்கள் எங்கு ஒரு இடம் இருந்தாலும் அதில் லிங்கத்தை வைப்பார்கள். இரண்டாம் ஆரவர்ணம் சுந்தரவாணி காலம் வந்து 1000 அல்லது இரண்டாம் ஆரவர்ணம் அப்ப என்ன
திண்டுக்கலுக்கு நுழையறதுக்கு இல்லையா? திண்டுக்கலுக்கு வந்து செட்டிநாடு கடற்கரையிலிருந்து செட்டிநாடு பக்கம் இருந்து வர்ற பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த டோல்கேட் சுங்கச்சாவடி டோல்கேட் இதுல குதிரை வீரர்கள் இருந்து பாதுகாப்பு கொடுத்து திண்டுக்கல் வரைக்கும் போறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பாதுகாப்புக்காக இந்த சுங்கச்சாவடி போட்டிருக்காங்க. அது என்ன செட்டிநாடு கடற்கரைனா இப்ப என்ன இப்ப எப்படி சொல்லுவாங்க? மதுரையை தொடாம இங்கிட்டு வர்றது செட்டிநாடு கடற்கரைன்னு சொல்றீங்களா? அது இப்படி போகாம மதுரைக்கு போகாம திண்டுக்கல் வழியா போறதுக்கு குங்கு நாடு சென்ற பாதை அந்த காலத்து பைபாஸ் மாதிரி. தொழிலியல் துறை வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க.